ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி ஆகும். இந்திரன் பாப விமோசனம் வேண்டி எல்லா சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாப விமோசனம் பெற்று புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி. மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் கால் பதிக்கும் நாள் சித்ரா பௌர்ணமி. சித்ராகுப்தன் பிறந்த நாள் சித்ரா பௌர்ணமி என்று புராணங்கள் சொல்கின்றன. ஒரு அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என்று வேண்டினார். சிவனும் தன் மூச்சு காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தார். சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததால் அவர் சித்ராகுப்தன் என்று அழைக்கப்பட்டார். அவரே யமதர்மராஜரிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணிபாற்றுபவராவார். சித்ரா பௌர்ணமி தினம் அன்று விரதமிருந்து சித்ரகுப்தர் சந்திர பகவான் ஆகியோரை மனதார வழிபடுவதால் கடன் தொந்தரவு ஒழியும். குழம்பி கிடக்கும் மனம் தெளிவு பெறும். வீட்டில் செல்வம் தங்கும். பாவங்கள் நீங்கும். சித்ரா பௌர்ணமியன்று புதிதாக ஒரு நோட்டு பேனா வாங்கி வைத்து சித்ரகுப்தனை நினைத்து அந்த நோட்டுக்கும் பேனாவுக்கும் அஞ்சல் குங்குமம் வைக்க வேண்டும். பானகமும் நீர்மோரும் நைவேத்தியம் பண்ண வேண்டும். அதே சமயம் உப்பில்லாமல் புளிசாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். நான் என் வாழ்க்கையில் கடுகளவு செஞ்ச புண்ணியத்தை மலையளவாகவும் மலையளவு செஞ்ச பாவத்தை கடுகளவாகவும் பாவித்து ஆசீர்வாதம் பண்ணு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏப்ரல் 23, 2024 செவ்வாய்க்கிழமையன்று சித்ரா பௌர்ணமி நடைபெறும். இந்த சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் பக்தர்கள் புனித நதிகளில் நீராடுவது தங்கள் பாவங்களை கழுவுவதை அடையாளமாக கொண்டுள்ளனர். சித்ரகுப்தர் கேதுக்கு அதிபதி. அதனால் நமது கேது தோஷம் இருந்தால் நிவர்த்தியாகும். சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் பண்ணின ரொம்ப விசேஷம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.